ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு முன்னாடி வந்துட்டு எந்திரன் படம் நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த படத்துல அந்த ரோபோ சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோ என்னென்ன வேலைகளை வந்துட்டு செய்யுது, அந்த அந்த இது எல்லாமே நம்ம அந்த திரைப்படத்தின் மூலமா நம்ம பார்த்துருக்கோம். அந்த திரைப்படத்துல அந்த ரோபோ சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோ என்னென்ன வேலைகள்லாம் மனிதனால் செய்ய முடியாத வேலைகளையும் மனிதனால் செய்ய இல்லாத வேலைகளையும் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவு பொருந்திய அந்த ரோபோ எந்தெந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த திரைப்படத்தின் மூலமா நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம், எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்துட்டு பார்த்துருப்போம். அந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி அந்த ரோபோ வந்துக்கிட்டு என்னென்ன விதமான வேலைகள் செஞ்சுருக்கு, அதனால என்னென்ன நன்மைகள் வந்துக்கிட்டு ஏற்பட்டிருக்கு, அதனால என்னென்ன தீமைகள் வந்துக்கிட்டு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இந்திரன் படத்திலே நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அதோட தொடர்புடைய இதுதான் வந்துட்டு நமக்கு பாடப்பகுதியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டென்த்தில் 10ஆம் வகுப்பில் இயல் 4ல் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி உரைநடை பாடப்பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா முனையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் உயிரினங்களின் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனையாக நம்ம நமக்கு 6 அறிவு வந்துக்கிட்டு இருக்குது. 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு இருக்குது. எல்லா உயிரினங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. அதனை நம்ம வந்துட்டு நம்ம மனிதனை உயர்த்தி காட்டக்கூடியது 6வது அறிவு. அதில் நமக்கு உயிரினங்களில் மனிதனை உயர்த்தி காட்டுவது என்ன அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை ஆற்றல்தான். எல்லா உயிரினங்களிலும் இருந்து நம்மளை உயர்த்தி காட்டக்கூடியது எது அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை ஆற்றல். அந்த சிந்தனைக்கு அந்த சிந்தனை ஆற்றல் சிந்தனை ஆற்றலுக்கு தொழில்நுட்பம் தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு துணை செய்யுது. அந்த சிந்தனை ஆற்றல் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த தொழில்நுட்பங்கள் மூலம் தொழில்நுட்பங்கள் தான் வந்துட்டு நமக்கு துணை செய்யுது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுல மனிதர்கள் செய்ய இயலும் வேலைக்கான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழ்ந்து ஓட்டுதல் முதலியவற்றை செய்ய கணினி காரணங்கள் மேலுகின்றன. அப்போ மனிதனால் செய்யும் வேலைகளான எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழ்ந்து ஓட்டுதல் முதலியவற்றை செய்ய கணினிகள் கரம் நீளுகின்றன. அப்போ இதெல்லாம் மனிதனால செய்யக்கூடிய வேலைகள் எது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா மற்ற மொழிகள் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாத்தையும் நூல்கள் இருந்தாலும் சரி வேற எது இருந்தாலும் சரி நம்ம மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியது. அந்த மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு மனிதனால் செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் இசை அமைப்பு, இசையை உருவாக்குவது மனிதனால். அந்த இசை அமைப்பு மகிழ்ந்து ஓட்டுதல், மகிழ்ந்து ஓட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வாகனங்களை வந்துட்டு ஓட்டுதல் முதலியவற்றை செய்ய இதெல்லாம் மனிதனால் செய்யக்கூடியது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கணினி கரங்கள் வந்துக்கிட்டு கணினிகள் மூலமா செய்ய முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுல கட்டுரை எழுதும் மென்பொருள், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதனால் செய்ய இல்லாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், இந்த இதுல எல்லாமே வந்துட்டு என்னன்னா இந்த கணினி மூலமா நம்ம செய்ய முடியும். இதுல கட்டுரை எழுதும் மென்பொருள், கவிதை பாடக்கூடிய ரோபோக்கள், அதுக்கப்புறம் மனிதனால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், மனிதனால செய்ய முடியாத வேலைகள் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ரோபோக்களும் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் அல்லாம ஆள் இல்லாமல் நடத்தப்படும் வணிக கடைகள் என புதிது புதிதான வழிகளில் பணித்திறன்களை கூட்டுகின்ற இத்தொழில் தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா மனிதனால் செய்யக்கூடிய வேலைகளும் மனிதனால் செய்ய முடியாத வேலைகள் எல்லாமே இந்த செயற்கை நுண்ணறிவு படைத்த இந்த ரோபோக்கள் வந்துக்கிட்டு செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றரை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இதுல உயிரினங்களிலிருந்து மனிதரை உயர்த்தி காட்டுவது அந்த சிந்தனை ஆற்றல். அந்த சிந்தனை ஆற்றல் வந்துட்டு எது துணை செய்யுது அப்படின்னா நம்ம தொழில்நுட்பங்கள் தான் வந்துட்டு உதவி செய்கிறது. அப்போ அதில் நம்ம பார்க்கும்போது மனிதனால் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, இந்த வாகனங்களை ஓட்டுதல் போன்றவற்றை இதெல்லாம் மனிதனால் செய்யக்கூடியது. இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா அந்த செயற்கை நுண்ணறிவு படைத்த அந்த ரோபோக்களெல்லாம் வந்துக்கிட்டு செய்ய முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாம நம்ம கவி ஒரு கட்டுரை எழுதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நூலகங்களுக்கு போய் அந்த தலைப்பு தகுந்த தகவல்கள் எல்லாம் வந்துட்டு தேடி நம்ம எடுத்து எழுதுறதுல வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு ஆகும். ஆனா இந்த கணினிகள் மூலமா நம்ம
எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆள் இல்லாமல் நடத்தப்படக்கூடிய இந்த வணிக கடைகள் வந்துகிட்டு ஏன்னா புது புது வழிகளில் பணித்திறன்களை கூட்டுகின்ற இத்தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டு இன்றைய பயன்பாட்டில் அதிகமா இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மின்னணு புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்துட்டு வந்து விடுவதில்லை. என்னன்னா எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் வந்துகிட்டு ஒரே நாளில் வந்துகிட்டு வர்றது கிடையாது. இது என்ன அப்படின்னா நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் வந்துகிட்டு என்ன வரும் வருவோம். அது மாதிரி என்ன அப்படின்னா எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது ஒரே நாளில் வந்துட்டு இது கிடையாது. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்லைனா 3 வருஷம் வந்துகிட்டு ஆகலாம், இல்லை பல நாட்கள் கூட வந்துகிட்டு ஆகும். ஒரு புதிய தொழில்நுட்பம் வரக்கு இப்போ நம்ம எடுத்துக்காட்டா நம்ம முன்னாடி வந்துகிட்டு எல்லாருக்கும் வீட்லையும் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஒரே ஒரு டெலிஃபோன் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய படிப்படியாக அந்த வளர்ச்சியின் காரணமாக வந்துட்டு நம்ம லாஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. அப்போ அந்த இதுலேயே வந்துட்டு நிறைய தகவல்கள் தேவைங்கிற எல்லா இதையும் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சேகரிச்சுக்கலாம். அப்போ எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் உடனே நம்மளுக்கு கிடைக்கிறதில்லை, அது பல வருடங்கள் வந்துட்டு ஆகும். இப்போ அந்த மின்னணு புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா 1980களில் ஒவ்வொருவருமான தனிநபர் கணினிகள் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும்தான் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அப்போ மின்னணு புரட்சி எப்போ ஏற்பட்டது அப்படின்னா 1980களில் ஒவ்வொருவருமான எல்லாருமே வந்துட்டு தனிநபர் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு தனிநபருக்குன்னு ஒவ்வொரு கணினி வந்துட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கணினி வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பயன்பாட்டு வந்துட்டு பிறந்தது. அதுக்கப்புறம் இன்றைய வளர்ச்சிக்கு வந்துட்டு மிக முக்கியமானது எது அப்படின்னா இந்த இணைய பயன்பாடு தான். அப்போ இணைய பயன்பாடுனா தெரியும் நம்ம நெட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எப்போ மின்னணு புரட்சி வந்துட்டு ஏற்பட்டது அப்படின்னா 1980களில் தான். அப்போ ஒவ்வொருவரும் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு நபரும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க கணினி பயன்பாடு வந்துட்டு இருந்தது. அந்த கணினி பயன்பாட்டுக்கு வந்துட்டு கணினி வந்ததுக்கப்புறம் தான் இந்த இணைய பயன்பாடு வந்துட்டு பிறந்தது. அப்போ அப்போ இருந்துதான் இன்றைக்கு நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெரிய ஒரு மாற்றத்தையே வந்துட்டு கொண்டு வந்திருக்கு. இந்த இணையம் வந்துக்கிட்டு இல்லை அப்படின்னா நம்ம அந்த தொழில்நுட்ப மாற்றத்தில் நம்ம இன்னும் வந்துட்டு நம்ம பின்தங்கி இருக்கோம். இந்த இணைய பயன்பாட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன இன்னைக்கு இந்த மின்னணு புரட்சி காரணமாக வந்துட்டு தோண்டி இருக்கு. இப்போ இந்த இதில் நம்ம மின்னணு புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பமும் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா உடனே நம்மளுக்கு வர்றதில்லை, அது பல வருடங்கள் வந்துட்டு ஆகலாம். அப்போ எப்போ வந்துட்டு மின்னணு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு வந்துட்டு எப்போ அப்படின்னா 1980களில். அப்போ 1980களில் வந்துட்டு ஒவ்வொருவரும் தனிநபர் கணினியினோட பயன்பாடு அதிகமாக இருந்தது. அந்த தனிநபர் பயன்பாட்டில் இருந்து தான் வந்துட்டு நமக்கு என்ன தோன்றுச்சு அப்படின்னா இணையத்தினுடைய தோன்ற காரணமாக இருந்தது. அப்போ இருந்து தான் இந்த மின்னணு புரட்சி வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. நம்ம என்ன பார்க்க போகணும்னா அதில் அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணி இருக்கு. அடுத்ததான் இந்த உலகத்தை முழுவதும் மிகுதியாக ஆளக்கூடியது மனிதர்கள் மட்டும் அல்லாமல் இந்த இப்போ இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக மனிதர்கள் மட்டுமல்லாமல் இந்த உலகை முழுவதையும் ஒரு தொழில்நுட்பம் தான் வந்துக்கிட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆளப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். இதில் அவற்றுள் இந்த உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. இந்த உலகத்தை இனிமேல் ஆளக்கூடியது எது அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். எப்படி அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம இதில் நம்ம பார்க்கலாங்க. இதில் ஒரு அறையின் மூளையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழ்வு பக்கம் தான் பார்வையை திருப்புகிறது. அதுக்குள் புதைந்திருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். இப்போ ஒரு அறை இருக்கு, அந்த அறைக்கு ஒரு மூலையில என்ன இருக்குன்னா ஒரு கண்காணிப்பு கருவி வந்துகிட்டு இருக்கு. அந்த கண்காணிப்பு கருவியின் மூலமா நம்ம அந்த அறைக்குள்ள யாராவது ஒருத்தர் உள்ள வந்து ஒரு அசைவு ஏற்பட்டாலும் அந்த கண்காணிப்பு கருவி அந்த கருவி என்ன பண்ணும் அப்படின்னா யார் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லக்கூடியத அது கரெக்டாக தெளிவாக அது படம் பிடிச்சு வச்சுருக்கோம். அந்த படத்தின் மூலமாக யார் உள்ளே வந்தாங்க யார் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பார்த்துக்க முடியும். அப்போது அந்த கண்காணிப்பு கருவி அந்த கருவிக்குள்ளே எது பொருந்திருக்கு அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்ததான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு, இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசி நம்முடைய செல்போன் மூலமா உள்ள வழிகாட்டி வரைபடம் மூலம் காட்டுகிறது. அந்த காட்டுகிறது அதுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடியது எது அப்படின்னா நம்ம செயற்கை நுண்ணறிவு தான். என்ன அப்படின்னா நம்ம போனுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அப்போ நமக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி வந்துட்டு நம்மளுக்கு சரியா தெரியாது, எப்படி போனா அது சீக்கிரமா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம திறன் பேசி மூலமா நம்ம அந்த வரைபட மேப்பை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு தூரத்துல நம்ம இருக்கு, நம்ம எந்த வழியில நம்ம போனா சீக்கிரமா நம்ம போயிடலாம், எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, நம்ம எந்த எத்தனை மணி நேரத்துல நம்ம அங்க ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தகவல்களையும் நம்ம திறன்பேசி மூலமா நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நமக்கு உதவி செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். என்ன அப்படின்னா அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு, இதுவே சுருக்கமான வழி என்று நமக்கு காட்டக்கூடிய நம்ம திறன்பேசியில உள்ள வழிகாட்டி மூலமா அந்த வழிகாட்டி வரைபடம் மூலம் காட்டுகிறது. அப்போ அதுக்குள்ள அந்த திறன்பேசிக்குள்ள அமைந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம அந்த செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு நமக்கு போகணும், சரியான வழிபாதை நம்மளுக்கு எதுவுமே வந்துக்கிட்டு தெரியாது, அது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தெரியாது. அதனால நம்ம போனுக்குள்ள நம்ம திறன் பேசிக்குள்ள அந்த போன்ல நம்ம அந்த வரைபடத்தின் மூலமா நம்ம இடத்தை தேர்வு செஞ்சு அது எந்த வழியில நம்ம போனா பக்கம் எவ்வளவு நேரத்துல நம்ம போய்க்கலாம், இப்ப நடந்து போனா எவ்வளவு நேரம் ஆகும், இதே நம்ம டூ வீலர் இதுல போனா எவ்வளவு நேரம் ஆகும், இதுல ட்ரெயின்ல போனா எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களையும் நம்ம திறன் பேசின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம உதவி செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு படித்த அந்த இதன் மூலமா தான். அடுத்ததான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமது திறன்பேசியிலோ இல்ல கணினியிலோ நாம் சொல்ல நாம் தான் அகன்ற தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை காலொலிக்கு குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து நம் திரையில் காண்பிக்கும். அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா தான். அப்போ நம்ம ஒரு சொல்ல வந்துட்டு நம்ம சீக்கிரமா நம்ம தேடணும், அதுக்கான பொருள் நம்ம தேடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நூலகத்துக்கு சென்று நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த அகராதிகளை எடுத்து பார்த்து அந்த சொல்ல நம்ம தேடி கண்டுபிடிக்க வந்த பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட நிறைய நேரங்களாக இருக்கும். இப்போ ஆங்கிலமாக இருந்தாலும் சரி தமிழில் இருந்தாலும் சரி அதில் ஒரு சொல்லுக்கான நம்ம பொருள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய புத்தகங்களை தேடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அதிகமான நேரம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா செலவாகுது. அப்போ நம்ம சீக்கிரமா அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம திறன் பேசிட்டே வந்துட்டு நமக்கு தேவைங்கிறத வந்துட்டு தேவையான அந்த சொல்ல வந்துட்டு நம்ம அதில் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான பொருள் உடனே நம்மளுக்கு காலில் ஒரு 10 செகண்ட்ல வந்துட்டு நமக்கு என்ன ஆயிடும்னா அந்த சொல்லுக்கான பொருள் நமக்கு கிடைச்சிடும். அப்போ அதுக்குள்ள பொதிந்திருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். அப்போ அந்த இதுல நிறைய கருது நிறைய பொருள் சொல் அதிகமா வந்துகிட்டு இருக்கும், நமக்கு தேவையானங்கிறத உடனே ஒரு கால் நொடிக்குள்ள வந்துகிட்டு நமக்கான சரியான ஒரு பதில வந்துட்டு கொடுத்துரும். அப்போ அதுல இருக்கக்கூடியது வந்துட்டு எது அப்படின்னா நம்ம செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்ததான் வந்துட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரங்கள் மனிதர்களுடன் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த சதுரங்கம் விளையாட்டு விளையாடும், அடுத்தது கண் அறுவை மருத்துவம் வந்துகிட்டு செய்யும், அதுக்கப்புறம் சமையல் வந்துகிட்டு செய்யும், அதுக்கப்புறம் சில புள்ளிகள் வைத்து கோலங்கள் போடும், அதுக்கப்புறம் வரைபடங்கள்லாம் வரைந்து காமிக்கக்கூடிய இந்த ரோபோக்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன அந்த எந்திரன் படத்துல அந்த சிட்டி சிட்டி ரோபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கும். அந்த பாடல்ல எல்லா அந்த ரோபோ இந்த சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோபோ என்னென்ன வேலைகள் வந்துகிட்டு செய்யும், ஒரு படம் ஒரு குழந்தைய வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும், கையில மருந்தாணம் எடுக்கும், சமையல் செய்யும், அதுக்கப்புறம் வந்துட்டு கோலம் போடும், நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு போகும், மனிதனால் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வந்துகிட்டு செய்யும். அப்போ அந்த மாதிரி ரோபோக்கள் செயற்கை நுண்ணறிவு படித்த ரோபோக்கள் மூலமா நமக்கு அதிகமான நன்மைகள் வந்துகிட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம பார்த்தோம்னா ஒரு அறையின் மூலையில் நிறுவப்பட்டு இருக்கும் அந்த கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தான் பார்வையை திருப்புகிறது. அடுத்தது அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இதுவே வந்துட்டு சுருக்கமான வழி நமது திறன்பேசிக்குள்ளே வழிகாட்டி வரைபடம் காட்டுகிறது அல்லவா. அதுக்குள்ள புரிந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய செயற்கை நுண்ணறிவு தான். நம்ம திறன்பேசியிலோ அல்லது கணினியிலோ நாம் சொல்ல
காணொளிக்கும் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காண்பிக்கும். அதுக்குள்ள புரிந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். அப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட இந்த இயந்திரங்கள் மனிதர்களுடன் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா சதுரங்க விளையாட்டுகள் விளையாடும், அதுக்கப்புறம் கண்ணாக அறுவை மருத்துவம், அடுத்தது சமையல் வேலை, அதுக்கப்புறம் சில புள்ளிகள் வைத்து வரைபடம் வைத்து வரைபடம் வரையும், இந்த மாதிரி நிறைய அந்த செயற்கை நுண்ணறிவால் நிறைய இது வந்துட்டு ஏற்படுது. அதுதான் நம்ம பார்க்கக்கூடியது. இதிலியல் துறையில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிட்ட தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அடுத்ததான் இதே இதழியல் துறையில் இந்த செயற்கை நுண்ணறிவு குறிப்பிட்ட மாறுதல்களை வந்துட்டு கொண்டு வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அப்படின்னு சொல்லி கூட பார்க்கலாம். அவற்றுள் ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குதல். இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருள் ஒரு சாஃப்ட்வேர். அதுக்கு பேர் தமிழ்ல என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் எழுத்தாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இதுல தகவல்களை கொடுத்தாலே போதும் நமக்கு இந்த வேர்ட்ஸ் வித்ல அந்த தலைப்புக்கு தகுந்த தகவல்களை கொடுத்தா போதும் ஒரு அழகான கட்டுரை வந்துட்டு நமக்கு என்ன பண்ணிடும்னா சில நொடிகளிலே வந்துட்டு என்ன பண்ணிடும்னா நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துரும். நம்ம ஒரு கட்டுரை நம்ம எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி 1 மணி நேரத்தில் முடிக்கலாம், இல்லை 1 நாள் ஆகும், இல்லைன்னா 2 நாள் வந்துக்கிட்டு ஆகும். அப்போ நமக்கு அது எல்லாமே அந்த நேரத்தையும் நமக்கு மிச்சப்படுத்துறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுது. எப்படி அப்படின்னா இந்த இதழியல் துறையில மிகப்பெரிய பங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இயல்பான ஒரு மொழிநடையை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள். அந்த மென்பொருள் பேர் என்ன அப்படின்னா வேர்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த இதுல இந்த வேர்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மென்பொருள்ல என்னது தகவல்கள் மட்டும் கொடுத்தா போதும், இந்த தலைப்புக்கான ஒரு தகவல்கள் மட்டும் கொடுத்தா போதும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அழகான கட்டுரையை ஒரு சில நிமிடங்கள்லயே வந்துட்டு நமக்கு என்ன பண்ணிடணும்னா உருவாக்கி நமக்கு கொடுத்துருவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இணையத்துல வணிகம் செய்யக்கூடிய இந்த தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி பெரும்பாலான இடங்களில் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகள் வந்துக்கிட்டு என்னது ஆள்கள் இல்லாமையே வந்துட்டு என்னதுன்னா அங்காடிகளை வந்துட்டு உலகெங்கும் வந்துட்டு திறந்து வந்துருக்கு. மனிதர்களே வந்துக்கிட்டு இல்லாமல் இந்த பல்பொருள் அங்காடிகள் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வணிக கடைகளை வந்துக்கிட்டு உருவாக்குறாங்க. எங்க அப்படின்னா உலகம் முழுவதும் வந்துட்டு திறந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மனிதனால வந்துக்கிட்டு மனிதனே இல்லாம இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி இந்த தனியார் நிறுவனங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பல்பொருள் அங்காடிகளை வந்துக்கிட்டு உலகெங்கும் திறந்து வரக்கூடிய செய்தியும் வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நம்ம பாடப்பகுதியில இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்துருக்கோம். மின்னணு புரட்சி வந்துட்டு எப்படி ஏற்பட்டு இருக்கு 1980 தான் ஃபர்ஸ்ட் தனிநபர் கணினியா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இணையத்தினுடைய பிறப்புக்கு அப்புறம் இந்த மின்னணு புரட்சி பெரிய ஒரு மாற்றத்தை வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கு. இதனால வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா மனிதனால செய்ய முடியாத வேலைகளை எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு இந்த செயற்கை நுண்ணறிவால வந்துக்கிட்டு செய்ய முடியும். இன்றைய காலகட்டத்துக்கு இது மிகவும் பெரிய ஒரு பயன்பாடு அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த செயற்கை ரோபோக்கள் மூலமா சமையல் செய்யக்கூடிய வேலை, அதுக்கப்புறம் குழந்தைகளோட விளையாடக்கூடிய ரோபோக்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு சமையல் செய்யக்கூடிய இதுக்கு, அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு மருத்துவம் கண் மருத்துவம் செய்யக்கூடிய அந்த ரோபோக்கள், இதனால மனிதனால செய்ய முடியாத வேலைகளை கூட செய்யக்கூடிய அந்த ரோபோக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அறையில அந்த கண்காணிப்பு கருவி அந்த கருவியின் மூலமா நமக்கு என்னென்ன நன்மைகள் வந்துக்கிட்டு ஏற்பட்டு இருக்கு, அந்த செயற்கை நுண்ணறிவு நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வந்துக்கிட்டு நம்மளுக்கு துணை புரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கு. அடுத்த வகுப்புல வரும்போது நம்ம ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுல செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புல ஒரு சின்ன ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வந்துக்கிட்டு